எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் வார்ட்ரோப் ஆஃப் ஸ்டோரிஸில் எத்தனை முறை கேட்டாலும் அலுப்பு தட்டாத, நம்ம மனசுக்கும் எண்ணங்களுக்கும் மகிழ்ச்சி தர பக்த துருவன் பற்றி பார்க்கலாம். நம்ம பாரத நாட்டை பழங்காலத்தில் பல சிற்றரசுகள் ஆண்டு வந்தாங்க. அவங்களில் உத்தானப்பாதன்கிற அரசனும் இருந்தான். அவன் சிறந்த பண்புகளும் இறை பக்தியும் கொண்டவன். அவனோட ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரசனோட மனைவி சுனிதி அன்பின் பிறப்பிடமான இவங்க கணவன் மீதும் நாட்டு மக்கள் மீதும் உயிராக இருந்தாங்க. தன் கணவனை போலவே இறைபக்தி அதிகம் உள்ளவங்க. அன்பும் பண்பும் மிகுந்த இந்த அரச தம்பதிகளுக்கு பல நாட்களாயும் குழந்தை பேரு கிடைக்கல. அதனால சுனிதி மற்றொரு அரச குமாரியான சுருஷி என்பவளை தன் கணவனுக்கு இரண்டாவதாக மனம் முடிச்சு வச்சா. இரண்டு ராணிகளும் குழந்தை செல்வம் வேண்டி பல நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. காலம் சென்றது. மூத்த ராணி சுனிதிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது. நாடு முழுவதும் கொண்டாட்டம். குழந்தைக்கு துருவன்னு பேர் சூடி சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த சுருஷிக்கு தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு கவலை வந்துருச்சு. மன்னன் உத்தானபாதன் தன் மகனை கொஞ்சி விளையாடுறதை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டான். கொஞ்ச காலத்தில் சுருஷிக்கும் ஒரு ஆண் மகன் பிறந்தான். அரசனும் மக்களும் மகிழ்ந்தனர். அரசலும் குமரர்கள் இருவரும் நன்கு வளர்ந்தனர். உத்தமன் என்று பெயர் சூட்டப்பட்ட சுருஷியோட மகனை தன் மகன் துருவன் போலவே நினைச்சு பாதுகாத்தா சுனிதி. ஆனா அந்த அன்பை புரிஞ்சுக்காம எப்பவும் அலட்சியமாவே இருந்தனர் சுருஷியும் உத்தமனும். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் உத்தானபாதன் சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தான். அவன் மடியில உத்தமன் உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தான். சுருஷி பக்கத்துல நின்று இந்த விளையாட்டை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த துருவன் தந்தையின் மடியில் தம்பி அமர்ந்து விளையாடுறதை பார்த்துட்டு தானும் அது போல விளையாடணும்னு ஆசைப்பட்டான். பாவம், அஞ்சே வயசான பாலகனுக்கு தோன்றும் நியாயமான ஆசைதானே இது. அதனால ஓடி வந்த அவன் அப்பா மடியில உட்கார முயற்சி பண்ணினான். அதை பார்த்த சுருஷிக்கு மனசு கோபத்துல வெடிச்சிருச்சு. துருவனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டான். துருவா, அப்பாவோட மடியில உட்காரணும்னா நீ என் வயித்துல பிறந்திருக்கணும். என் மகன் உத்தமனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. நீ போய் இறைவனை வேண்டிக்கோ போன்னு சொன்னான். தன்னை கீழே தள்ளிவிட்ட சுருஷிய கண்ணில் நீருடன் பார்த்தான் துருவன். பின் அமைதியாக உட்கார்ந்திருந்த தன் தந்தையை பார்த்தான். ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்த தந்தையை கண்டு மனம் வருந்தினான். தன் தாயிடம் சென்று அங்கே நடந்ததையெல்லாம் சொன்னான் துருவன். அப்பா எதுவும் சொல்லலையான்னு கேட்டாள் துருவனின் தாய் சுனிதி. இல்லைம்மா, அப்பா எதுவுமே சொல்லலை. அப்பாவோட மடியில் உட்காரணும்னா நான் இறைவனை வேண்டிக்கணுமாம்மா. குழந்தையோட இந்த கேள்வியை கேட்ட சுனிதி வருந்தினாள். இருந்தாலும் இதெல்லாம் நன்மைக்கு என்ன முடிவு செஞ்சா. துருவா, என் கண்ணே, உயர்ந்த இடத்தை அடையணும்னா இறைவனை வேண்டுவதுதான் சரியான வழின்னு சொன்னான். அப்படின்னா அந்த வழியை எனக்கு காட்டுங்க அம்மா அப்படின்னு துருவன் கேட்டான். நீ காட்டுக்கு போய் இறைவனை நினைச்சு தவம் செய்யணும். அந்த நாராயணர் உனக்கு காட்சி தருவார். அவரிடம் நீ வேண்டுவதை கேட்டு பெறுவாய். சென்று வா அப்படின்னு சொன்னாங்க. துருவன் மனம் தெளிந்தான். தாயை வணங்கினான். காட்டை நோக்கி நடந்தான். சுனிதி இறைவா என் மகனுக்கு நல்லாசி வழங்கு என வேண்டிக் கொண்டான். அஞ்சே வயசேயான சின்னஞ்சிறு பாலகன் துருவன் தன் தாயின் சொல்லை வேதவாக்காக கொண்டு புறப்பட்டு விட்டான். சூரியன் மறைஞ்சு ரொம்ப நேரமாச்சு. சுத்திலும் இருள் சூழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. காட்டுக்கு போகும் வழி நீண்டுக்கிட்டே போச்சு. இருந்தாலும் தளராத மனசோட இறைவனை கண்டு தந்தையின் மடி மீது அமரும் தகுதியை பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோட நடந்து சென்றான் துருவன். திடீர்னு நாராயண நாராயண என்னும் சத்தம் கேட்டது. கொஞ்சம் நின்று சுத்திலும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் நாரதர் வருவது தெரிஞ்சிச்சு. கிட்ட வந்த முனிவர் ஆயுஷ்மான் பவன் ஆசீர்வாதம் செஞ்சு துருவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார். இந்த சின்னஞ்சிறு வயதில் நீ காலகம் நாடி வர காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார். சுவாமி, நான் அந்த இறைவனை காண வேண்டும். யார் உனக்கு காட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க? என்னோட அன்னையார் தான். எதுக்காக குழந்தாய்? தவம் செய்ய போகிறேன். தவம் எப்படி செய்வாய்? கண்களை மூடி மரத்தடியில் அமர்ந்து கொள்வேன். நல்லது, உனக்கு நான் மந்திரோபதேசம் செய்கிறேன். அதோட அந்த நாராயணரோட திருவுருவத்தையும் விளக்குறேன். நான் சொல்லும் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அந்த நாராயணரோட உருவத்தை மனசில் நிலைநிறுத்திக்கொன்னு சொன்னார் நாரதர். அப்படியெல்லாம் செஞ்சா அந்த நாராயணன் வந்து விடுவாரா? ஆமாம், வருவார். அவர் உருவம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொல்லுங்கள் முனிவரே. அவன் நீலமேக வண்ணமுடையவன், நான்கு கரங்களை உடையவன், சங்கு சக்கர கதாதாரியாக இருப்பவன். தலையில் கிரீடமும்
துளசி மாலையுடனும் தாமரையொத்த மலர்பாதங்களுடனும் விளங்கும் அந்த சுந்தர உருவத்தை நினைச்சாலே புண்ணியம். அவன் பெயரை ஸ்மரித்தாலே புண்ணியம். புரிந்ததா குழந்தாய்? புரிந்தது சுவாமி. அந்த அழகிய உருவத்தை என் மனதில் பதித்து கொண்டேன். தயவு செஞ்சு மந்திரோபதேசம் செய்யுங்கள். அருகில் வா என அழைத்து அவன் காதில் உபதேசித்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவரை வணங்கினான் துருவன். குழந்தாய், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றால் கலங்காமலும் உன் தவத்தை நிறுத்தி விடாமலும் நீ தொடர்ந்து அந்த நாராயணரை ஸ்மரித்து கொண்டே இரு. நீ தவம் செய்யும் போது துஷ்ட சக்திகளாலும் வனவிலங்குகளாலும் உனக்கு எந்த தீங்கும் நேராதிருக்கட்டும். உன் எண்ணம் இனிதே ஈடேறட்டும். துருவனை ஆசிர்வதித்து விட்டு நாராயண நாமத்தை பாடியவரே மறைந்தார் நாரதர். துருவனும் காடு நோக்கி நடந்தான். நிலா உச்சியில் பிரகாசித்து கொண்டிருந்தது நள்ளிரவு. துருவன் மேலும் நடந்தான். அங்கங்க சிங்கங்களோட கர்ஜனையும் புலிகளோட உருமலும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. துருவன் அஞ்சாமல் நடந்து ஒரு அழகான குளக்கரையை நின்னான். அமைதியான அந்த சூழ்நிலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உபதேசம் செஞ்ச நாரதரை வணங்கி இறைவன் திருவுருவத்தை தன் மனசில் இருத்தி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினான். அவன் தவம் தொடர்ந்தது. வனத்தில் கிடைக்கிற காய்கனிகளை சாப்பிட்டு ஒரு மாதம் கழித்தான். ஒரு மாதம் இலைத்தழைகளை மட்டுமே சாப்பிட்டான். மாதம் ஒருமுறை மட்டுமே ஆகாரம் எடுத்துக்கிட்டான். வேற ஒரு மாசம் நீர் மட்டுமே அருந்தினான். கடுமையான தவம் இயற்றினான். பின்னர் மூச்சை அடக்கி தவம் இருந்தான். இந்திரதேவன் துஷ்ட மிருகங்களை ஏவியும் மழை காற்று போன்றவைகளை வீசியும் அந்த தவத்தை கெடுக்க முயற்சி பண்ணினான். ஆனால் இந்திரனால் முடியவில்லை. 6 மாதங்கள் கடந்தன. துருவனின் தவத்தின் வேகத்தால் இந்திரலோகம் அதிர்ந்தது. இந்திரன் பிரம்மதேவனிடம் ஓடினான். பிரம்மா இருக்கும் சத்தியலோகமும் குலுங்கவே அவரும் இந்திரன் கூட சேர்ந்து கைலாசத்துக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே கைலாசமும் சுழன்றது. எல்லோரும் ஸ்ரீமன் நாராயணரோட வைகுண்டத்தை அடைஞ்சாங்க. ஓம் நமோ நாராயணா என அனைவரும் வேண்டிக் கொள்ள பார்க்கடல்ல பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் யோக நித்திரை விடுத்து கண்களை திறந்தார். தேவாதி தேவர்கள் அனைவரும் நிற்பதைக் கண்டு காரணம் தெரிஞ்சுக்கிட்டார். முகமலர்ந்து தன் கைகளை உயர்த்தி ஆசி கூறினார். மறுக்கணம் துருவன் அமர்ந்து தவமேற்றும் மரத்தினடியில் நின்றான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துருவன் வாய் சொல்லிக்கொண்டே இருந்தது. கண்கள் மூடி இருந்துச்சு. மனசுல நாராயணன் நின்றிருந்தான். துருவா, கண்களை திற, உன் வாசுதேவன் வந்திருக்கேன். துருவன் கண் விழிக்கவில்லை. தன் உள்ளத்தில் இருக்கும் இறைவனின் அழகில் தன்னை மறந்து லயிச்சிருந்தான். நாராயணர் பலமுறை அழைச்சும் துருவனின் தவம் கலையில. உடனே நாராயணர் துருவனின் உள்ளத்துள் பிரகாசிக்கும் தன் உருவத்தை மறைச்சார். மனசில் இருந்த பகவானின் திருவுருவம் மறைஞ்ச உடனே திடுக்கிட்டு கண் விழிச்சான் துருவன். நாராயணா வாசுதேவாய வாய் அலறிற்று. உனக்காக காத்திருக்கிறேன் துருவா, வா என அன்போடு அழைச்சு அவனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு அமர்ந்தார் நாராயணர். குழந்தாய், இத்தனை கடுமையான தவம் செய்ய என்ன காரணம்? என்ன வேணும் உனக்கு? துருவன் எதுவும் பேசவே இல்லை. நாராயணர் முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். வாசுதேவாங்கிற தவிர வேற எதுவுமே சொல்லாமல் உட்கார்ந்திருந்த துருவனோட நிலைய நாராயணர் உணர்ந்து கொண்டார். துருவா, நீ நாட்டுக்கு சென்று உன் தந்தைக்கு பிறகு பட்டமேற்று அரசனாவாய். தகுந்த காலத்தில் முக்தி அடைவாய். உன் தவத்தின் வலிமையால் வானத்தில் துருவ நட்சத்திரமாக ஒளி வீசுவர். மக்கள் பக்திக்கு இலக்கணமாக உன்னை கூறுவர். பல்லாண்டு வாழ்வாய். உன் தம்பி வனத்தில் வேட்டையாடும் போது யட்சகர்களால் கொல்லப்பட்டு வைகுண்டம் சேருவான். உன் பெற்றோர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சென்று வா என கூறி அவன் தலையில் தன் கை வைத்து ஆசி வழங்கிவிட்டு மறைஞ்சார் நாராயணர். சட்டென தன் மயக்கம் நீங்க பெற்றவனாக விழித்து கொண்டு இறைவனின் கட்டளையை சிறமேற்கொண்டு நாட்டை நோக்கி நடந்தான் துருவன். அரண்மனையில் உத்தானபாதன் கவலையும் துக்கவுமாக தவித்து கொண்டிருந்தான். காவலரை அனுப்பி பல இடங்களிலும் தேட செய்தும் பலன் இல்லாததால கவலையோட காலம் கழித்தான். 6 மாதங்கள் கழித்து துருவன் வரும் செய்தி அறிந்து பூர்ண கும்பம் ஏந்தி தன் மகனை எதிர்கொண்டான் உத்தானபாதன். அருகே வந்த தன் மகனை ஆற தழுவி மகிழ்ந்தான். மடியில் அமர்ந்த மகனை அன்று அலட்சியம் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வது போல் இன்று துருவனை அணைத்து கொண்டு சென்றான். துருவன் பெற்றோரை வணங்கும் முன் தன் சிற்றன்னை சுருஷியை தான் முதலில் வணங்கினான். தாயே, தங்களால் தான் எனக்கு அந்த நாராயணரின் திவ்ய தரிசனம் கிடைச்சிச்சுன்னு சொன்னான். சுனிதி தன் மகனை கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். உத்தானபாதன் துருவனுக்கு இளவரசு பட்டம் கட்டினான். ஆண்டுகள் சென்றன. வேட்டைக்கு சென்ற உத்தமனை காட்டில் துஷ்டர்களாக பிறவி எடுத்திருந்த யட்சகர்கள்
கொன்று அவன் விதியை முடித்து வைத்தனர். செய்தி கேட்ட சுருஷி மகனேன் அலறி உயிர் விட்டாள். உத்தானபாதனுக்கு பின் துருவன் மன்னனாகி பல ஆண்டுகள் சிறப்பாக நாட்டை ஆண்டு நன்மக்களை பெற்று முக்தியடைந்தான். அவனது பெயர் துருவ நட்சத்திரமா இன்னைக்கும் வானத்துல ஒளி வீசுறத பார்க்கலாம். அதனால நாமும் துருவன் மாதிரி பக்தி சிரத்திரையோட நல்லவங்களா வாழ முயற்சி செய்வோம். உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.